ஆடியன்ஸ், நான் உங்க மாஸ்க் மேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க மாஸ்க் மேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, தி டிரான்ஸ்ஃபார்மர் ரைஸ் ஆஃப் பீஸ்ட், ஒரு ஹாலிவுட் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க ரிவ்யூக்கு போகலாம். இந்த படம் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஃப்ரான்ச்சைஸோட ஒரு படமாக தான் இந்த படம் வந்திருக்கு. இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன படம் பார்த்துருக்கணும்னு நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் மேக்ஸிமம் பம்பிள் பீ பார்த்துருந்தா போதும். இதுக்கு முன்னாடி வந்த படம் ஓகேங்களா, பம்பிள் பீ பார்த்துருந்தா அதில் இருக்க சில இது தான் இந்த படத்தில் வருது. மற்ற படம் நீங்கள் பார்க்காம வந்து பார்க்கலாம்னா பார்க்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மற்ற படம் பார்த்துருந்தா உங்களுக்கு என்னென்ன நன்மைனா, அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நிறையா ரோபோட்ஸ் வரும், நிறைய ரோபோட்ஸ் வந்து உங்களுக்கு யாரும் தெரியாமல் இருக்கும், அது எல்லாமே இதில் வரும் ஓகேங்களா. இதில் வந்து ரைஸ் ஆஃப் பீஸ்ட்னு சொல்லியிருக்காங்கல்ல, இதில் வந்து எல்லா பீஸ்டஸ், நிறைய பீஸ்ட் வரும், நிறைய அனிமல் ஃபார்மேட்டான டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கும், பீஸ்ட் வார் இருக்கும், அதை பற்றி தான் ஃபுல் கதையே போகும் ஓகேங்களா. நம்ம இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் புரிஞ்சிருச்சு, என்னென்ன பார்க்கணும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கலாமா என்ன முடிவு பண்ணிக்கோங்க. அது இன்னொரு விஷயம், இந்த படம் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஃபேன்ஸ் மட்டும்தான் பார்க்கணுமான்னு கேட்டால் இல்லைங்க. டிரான்ஸ்ஃபார்மர் பிடிச்சவங்க கன்ஃபார்ம் பார்ப்பீங்க, அதை நான் விட்டுடுறேன். ஆக்ஷன் ஃபேன்ஸ், ஆக்ஷன் அப்படின்னு உங்களுக்கு பிடிக்குன்னு இருந்தால் நீங்கள் போய் பார்க்கலாம். லாஸ்ட் ஒரு அரை மணி நேரம் அந்த படத்தில் ஒரு விஷயம் இருக்குது, அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினச்சது. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் இந்த படத்தோட கதையும் பார்த்தீங்களா, படத்தில் வந்து ஹீரோ இருக்கார், நம்ம ரோபோ தான் ஹீரோன்னு நினப்போம். அந்த படத்தில் மெயினாக ஹியூமன்ஸும் இருப்பாங்க, ஹீரோ ஒரு கேரக்டர் இருக்கும், அவருக்கும் ஒரு தம்பியும், தம்பி வந்து கொஞ்சம் இல்னஸாக இருப்பார், ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டு பேர்லேருந்து ஹீரோ வந்து நம்ம நினைப்போம் இந்த ரெண்டு பேர் தான் படம் ஃபுல்லாக ட்ராவலாக போகிறாங்கன்னு, இல்லை இந்த தம்பி கேரக்டர் பாதியில் கட் பண்ணி எடுத்துட்டு ஹீரோ வந்து அவங்க ஹீரோயினை பார்க்க போகிறாங்க, அவங்க லவரை பார்க்க போகிறாங்க. அவங்க வந்து யாருன்னா, நம்ம ஏன்ஷியன் லாங்குவேஜ், ஏன்ஷியன் டெக்னிக்ஸை பற்றி சர்ச் பண்ணிகிட்டு இருக்கவங்க. அப்படி இவங்க அதை பார்க்க போகும்போது அந்த இடத்துல என்னென்ன நடக்குது, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எப்படி வராங்கங்கிற சொல்கிறது தான் கதை. இதில் வந்து நம்ம ஆப்டிமஸ் பிரைம்னு ஒரு கேரக்டர் இருக்கும், அதை நீங்கள் பார்த்து எல்லாருக்குமே தெரியும், அதுதான் ஹீரோ கேரக்டர். நம்ம பபுள் பீன் நினப்போம், அது இல்லை எல்லோ ஆப்டிமஸ் பிரைம் தான் ஹீரோ. அந்த இது வந்து எப்படி இவங்களுக்கு தலைவன் பொறுப்பு ஹீரோவா ஆச்சுங்கிறது தான் இந்த படத்தை இருக்காது. இந்த படம் வந்து 90s நடக்கிற மாதிரி ஃபுல் கதை கட்டம் அமைச்சிருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயமா விஷுவல்ஸில் காட்டியிருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நம்மளை பார்க்கும்போது. 90s எந்த பாட்டு யூஸ் பண்ணுவாங்க, 90s எப்படி இருக்கும், எல்லா விஷயங்களுமே நல்லா பண்ணியிருந்தாங்க, அது நம்மளுக்கு பார்க்க வந்து நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து சொல்லணும்னா, அந்த படத்தோட சவுண்ட் எஃபெக்ட் சொல்லணும். தியேட்டரை பார்க்கும்போது அவ்வளோ சவுண்ட் எஃபெக்ட்ஸை பார்க்கும்போது படம் வந்து சமதரமாகவே இருந்துச்சு. உண்மையாக நீங்கள் இந்த படம் நீங்கள் எங்கே நீங்கள் பார்த்தாலும் தியேட்டரில் பார்க்காம உங்களுக்கு அவ்வளோ கொடுக்க, நீங்கள் ட்ரெய்லர், நீங்கள் லேப்டாப், டிவியில் பார்த்துருந்தாலும் கூட நார்மல் ஃபீல் தான் கொடுத்துருக்கோம். ஆனால் ட்ரெய்லரில் பார்க்கும்போது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயமாகவும் இருக்குது. இந்த இதில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட அனிமல் ஃபார்மேட்ஸ்லாம் நிறையா வராங்க, அது வந்து பார்க்க நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, இதை புதுமையாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து முன்னாடி பார்த்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட இருக்க இதை வந்து இதில் படத்தில் நிறைய பார்க்க முடியலை. பட் இருந்தாலும் இதில் வந்து நிறையவே நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மர் லுக்ஸ் வந்து இருக்குது. இந்த படத்தோட பெரிய பெரிய பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 30 தாங்க ஃபுல் ஃபைட்டு இருக்கும் அந்த இடத்துல வந்து, ஃபுல் VFX தான், ஒரு மனுஷன் கூட இருக்க மாட்டான், ஃபுல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட ஃபைட்டு தான். அது வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருசாகவே உதவும்னு என்னோட அறிப்பாங்க. அது வந்து எப்படி இருக்குன்னு தெரியல, நீங்கள் பார்த்துட்டு உங்களோட இதை வந்து கமர்ஷியலில் சொல்லுங்கள். இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து எனக்கு அதிகமாக எஃபெக்ட் ஆகலை. ஃபஸ்ட்டு பிடிச்சிருந்த அளவுக்கு இந்த படம் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு, பட் அந்த அளவுக்கு கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னு தெரில, ரைஸ் ஆஃப் பீஸ்ட்னு சொல்லணும்னா, அந்த பீஸ்ட் கேரக்டர்ஸ் வந்து பெருசாகவே இந்த படத்தில் எனக்கு காட்டின மாதிரி தெரில, ரொம்ப கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நிறையாவே ஹியூமன்ஸ் நோக்கியே போகுது எல்லா கதையிலுமே. நார்மலாக டிரான்ஸ்ஃபார்மர் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே ஒரே கான்செப்ட் நம்மளை ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும், அதே மாதிரி போகிறனால கொஞ்சம் நம்மளுக்கு போர் அடிக்குது, நம்ம பார்த்தவங்களுக்கு நிறைய விஷயங்கள் போர் அடிக்கும், அது ஒரு சில மைனஸ் ஆகிருந்துச்சு. மற்றபடி 2 மணி நேரம் தான் படம்னால நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஒரு பேக்கேஜாக கொடுத்துட்டாங்க. நீங்கள் போய் 3D போய் சவுண்ட் எஃபெக்டோட நல்ல தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு நல்ல படமாகவே இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் ஃபேன்ஸ் வந்து கன்ஃபார்ம் நீங்கள் போய் பார்த்துருங்க, அது உங்களுக்கு நல்ல படமாக தான் இருக்கும். மற்ற நார்மல் ஆடியன்ஸாக போகும்போது கொஞ்சம் போர் அடிக்கலாம், கொஞ்சம் வந்து சலிப்படையாக இருக்கலாம், அது உங்களோட கற்பனை, உங்களோட இது தான் அது. ஏன்னா ஆக்ஷன் இருக்கிறனால ஆக்ஷன் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். எனக்கு வந்து VFX பார்க்கும்போது கொஞ்சம் இடத்துல வந்து முதல் பாட்டை கம்பேர் பண்ண இந்த பாட்டில் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா அந்த இருக்க டெக்னாலஜிக்கும் இந்த டெக்னாலஜிக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க, படம் நல்ல படமாக இருக்குது. இந்த படத்துக்கு வந்து நம்ம ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலாம்னா 70 கொடுக்கலாம். அதுக்கேற்ற ஒரு நல்ல ஆக்ஷன் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மூவியாக தான் இந்த படம் வந்திருக்கு. நீங்கள் வந்து மறக்காமல் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூ வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்கள் மாஸ்க் மேன்.